ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன இப்போ என்னோட கெட்டப் மாறி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஸோ நேற்று வரைக்கும் வந்து ஷேவ் பண்ணல, இந்த மிஸ்ஸெல்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அது ரொம்ப அதிகமானதால் நானே ட்ரெயின் பண்ணேன். ஸோ பாடி மிஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் இந்த சைடில் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துடுச்சு. அதனால் கொஞ்சம் பின்னாடி மட்டும் நானே கட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா இருக்கேன் லிசன் ஒன்லி த வாய்ஸ். ஓகே ஜஸ்ட்டு ஓகே ஹவ் டு போஸ்ட் வீடியோஸ்னால நான் நல்லா பரவாயில்ல, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபியூ டாபிக்ஸ் என்னன்னா, ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஸோ அன்னன்னைக்கு நியூஸ் வந்து ஒரு தொகுப்பாக வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். ஸோ அதோட இது வந்து இன்றைய செய்திகள் என்னென்ன ஜஸ்ட்டு ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஹெல்த் டிப்ஸு, அப்புறம் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் வந்து நான் ஒரு 30 minutes டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறேன். 30 minutes எவ்ரி ஹாஃப் அன் அவர் வாட் வி ஹேவ் டு டூ பிளானிங். ஸோ பிளான் ஷார்ட் ஃபர் தட் பர்டிகுலர் டே டு சேவ் அவர் டைம். ஓகே ஸோ இது ஒன்று சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து ஓகே ஸோ யூ வில் ஹாவ் தி எவ்ரிபடி ஹேவிங் தி சேலஞ்சஸ் இன் தேர் லைஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரியர் அண்ட் ஹெல்த்து. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து எனி ஒன் பர்சனாலிட்டி சொன்ன மாதிரி ஒரு டெய்லி ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேசலான்னு இருக்கிறேன். ஸோ ஓகே இன்றைக்கி பேச முடியுமான்னு தெரியல, பட் ஆனால் நான் சொல்கிறேன் வரப்போகிற வீடியோவில் அது ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் என்னோடய எவ்ரிடே ஐ வாண்ட் டு ஷேர் மை பயோகிராஃபி. ஸோ ஜஸ்ட்டு வாட் ஐ வாட் இஸ் மை லைஃப், ஓகே ஐ ஸ்டார்டட் அண்ட் வாசனம். தென் லாஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு குவிஸ், டெய்லி ஒன் க்வெஸ்சன் ஐ வில் ஆஸ்க். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் பிலோ கமெண்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டுமாரோ ஐ வில் கிவ் த ஆன்சர் ஃபார் திஸ் குவிஸ். ஓகே ஒன் க்வெஸ்சன் பர் டே. ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இன்றைய முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாண்டிச்சேரியில் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரியில் வந்து ஒரே நாளில் வந்து 80 பேருக்கு தொற்று நோய் தான் கொரோனா பாதிப்பு. ஸோ இப்போ இருக்கிற கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 900 தாண்டிடுச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் டுடே 904 கேசஸ் வந்து பாண்டியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து 405 பேர் வந்து சிகிச்சை குணமடைந்து வீடு திரும்பினர். மீதி 485 பேர் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு போகின்ற இருக்க தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரைக்கும் வந்து 19,500 பேருக்கு வந்து பரிசோதனை வந்து செஞ்சுருக்கிறாங்க, பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே ஸோ 296 பேருக்கு வந்து இன்னும் முடிவு வரல. ஸோ சுகாதாரத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் முதல்வரிடம் விளக்கினார். ஸோ இதுதான் வந்து பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் கொரோனாவோட அப்டேட்ஸ். ஸோ திரும்ப இன்னொரு நியூஸ் என்னென்னா, சென்னையில் வந்து நாளை முதல் வந்து ஹோட்டல்களில் பார்சல்களில் மட்டும் அனுமதி, பார்சல் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும் ஹோட்டலில், அதை உட்காந்து சாப்பிட முடியாது. நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது என்ன அது கிடையாது அது. அதே மாதிரி வந்து மாலை 6 மணி வரை தான் கடைகள் வந்து இயங்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை பார்சலுக்கு அனுமதி, இது ஒரு அப்டேட். அப்புறம் வந்து சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலேருந்து இரவு 6 மணி வரை டீ ஷாப் ஒர்க் பண்ணலாம், அது தேநீர் கடைகள்லாம். ஓகே அதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து இரவு 6 மணி வந்து காய்கறி மளிகை இந்த கடைகளாக ஓப்பன் பண்ணலாம். அனைத்து வணிக வளாகங்கள் மால் தவிர, ஷாப்பிங் மால் தவிர மற்ற எல்லா கடைகளும், அதாவது நகை ஜவுளி பெரிய கடைகள் உட்பட காலைல 10 மாலை 6 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஒரு அப்டேட்டு. அப்புறம் வந்து ஸோ மதுரையில் வந்து 12 வரை வந்து முழு ஊரடங்கு அமல், இது ஒரு நியூஸு. அப்புறம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம ஜூலையில் இருக்கிறோம். ஸோ நிறையா நியூஸ் வந்துச்சு, ஜூன் ஜூலைலாம் ரொம்ப பீக்கில் இருக்கணும். ஸோ அந்த இதில் தான் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கேசஸ் வந்துருக்குது, இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, இதெல்லாம் எப்படி மீண்டு வரப்போகிறோன்னு தெரியல. பட் ஆனால் மன உறுதியோடு இருந்தது, நம்மளால் கண்டிப்பாக அதில் இருந்து மீண்டு வரலாம்.
ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க. ஸோ மாஸ்க் உங்களுக்கு சரியாக கவர் ஆகலைன்னா, மேபி லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கர்ச்சிப்பை கட்டிக்கணும், உங்களோட ஓன் கர்ச்சிப்பு கட்டிட்டு மாஸ்க் வந்து நீங்கள் அதனால போட்டுக்கலாம். ஸோ தட் இட் வில் கவர் டபுள் லேயர். அதே மாதிரி வெளியே போனாலும் வந்து எதையும் தொடாதீங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஏடிஎம்மோ இல்லை வேறு எங்கேயாவது டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கையிலே ஒரு ஹேண்ட் சானிடைசர் எடுத்துன்னு போங்க, அதை வந்து கையில் தெளித்து தடவிங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு. அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே கையை நல்லா கழுவிடுங்க. கை காலை சோப்புட்டு நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ கொண்டு போன பொருளெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் எட்ட வைங்க. செல்ஃபோனெல்லாம் போட முடியாது, அதனால் வந்து அதை வந்து அதுக்கும் தனியாக சானிடைசருக்கும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் அதை தொடாமல் இருக்குது, ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹெட் வாஷ் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் இன்னொரு டிப்ஸ் சொல்ல மாட்டேன். வெளியே போகும்போது கேப் போட்டுன்னு போங்க. கேப் அதில் வந்து தலையில் ஏதாவது துணி கட்டின்னு போங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதாவது டஸ்ட் தலையில் படாது. தலையிலேருந்து கால் வரையும் ஃபுல்லாக குளிச்சிடுங்க. ஸோ ஒரு தினம் வெளியே போயிட்டு வரும்போது. ஸோ அதே மாதிரி அவசியமாக இருந்தால் மட்டும் வெளியே போங்க. ஸோ சும்மா வெளியில் நானும் போகிற மாதிரி போகாதீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு. ஸோ இது வந்து இதுதான் சொல்ல வரேன் நான். மாஸ்க் இருக்கும் வெளியே போகும்போது நினைங்க. இன்னொரு அப்டேட் வந்து பாண்டிச்சேரி ஜிப்மரில் வந்து அங்கே வேலை செய்கிற சுகாதார ஊழியர்களுக்கும் 50 பேருக்கு வந்து கொரோனா பாதிப்புன்னு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ அது எப்படி அவங்களுக்கு அட்டாக் ஆச்சுன்னு தெரில. ஸோ அதையும் அவங்க செக் பண்ணி நிற்கிறாங்க. நிர்வாகம் வந்து என்கொயரி பண்ணி நிற்கிறாங்க எப்படி அவங்களுக்கு தோத்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளை முதல் தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையே பணிக்கு சென்று வர இ பாஸ் கட்டாயம் என்று தமிழ் அரசு அறிவிச்சிருக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு நியூஸ் வந்து இளம் வக்கீல்களுக்கு மாதம் ரூபாய் 3000 முதல் 2 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அப்புறம் இப்போ சினிமா தேட்டர் அவங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து சினிமா பார்க்காம இருக்க முடியாது. ஒவ்வொரு புது குழந்தையும் பார்ப்பாங்க. ஆனால் கடந்த மூணு மாதமாக எந்த சினிமா தேட்டரும் ஓப்பன் பண்ணல, மால் ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த சினிமா பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட காசை எதுக்கு நீங்கள் கொண்டு போய் வேணால் சினிமாக்குன்னு செலவு பண்ணணும். சினிமா பார்க்குறதுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே வைக்கிற பாப்கார்ன் மற்ற ஸ்நாக்ஸ் அதுக்கே வந்து அதை விட டபுள் மடங்கு காசு ஆகுது. பாருங்கள், வேணாம்னு சொல்லலாம், மாதத்துக்கு ஒரு பழம் அது மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ நம்மளோட காசெல்லாம் அப்போ எங்கே போகுது பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே வந்து அவங்களோட விஐபிங்களுக்கு தான் போகுது. ஆனால் அப்போ வந்து பொதுமக்கள் தான் அப்போ சாகுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் தான். நீங்கள் தீர்மானிங்க, இருக்கிற கண்டிஷனை வந்து செய்வீங்க. ஓகேவா? ஸோ தேட்டர்லாம் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல, திறந்தாலும் கூட்டம் வருமானம் வராதான்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தான் இருக்கும். இன்னொரு நியூஸ் வந்து விஜயா மருத்துவமனை சென்னையில் இருக்குதுன்னு நினைங்க. சென்னையில் இருக்குது, அது வந்து தற்காலிகமாக மூடப்பட்டு தான் நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு. ஓகே. ஸோ டாக்டர் நர்சிங்களுக்கு கொரோனா வந்ததால் வந்து இந்த மருத்துவமனை மூடி இருக்கிறாங்க. அப்புறம் ஓகே, கொரோனா அப்டேட்ஸ். கொரோனா அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் 648,315, பலியானவர்கள் வந்து 18,655, குணமடைந்தவர்கள் வந்து 394,226 பேர். இது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும், உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து 1,12,56,841 பேர் பாதிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பலியானவர்கள் வந்து 530,270 பேர் ஆல் ஓவர் வேர்ல்டு. குணமடைஞ்சவர்கள் வந்து 63,81,413 பேர். இது வந்து உலகம் முழுவதும் உள்ள அப்டேட்டு. ஸோ அமெரிக்கா வந்து நம்பர் ஒன்ல இன்னும் இருந்துன்னு இருக்குது. அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து 29,04,042 பேர், பலியானவர்கள் வந்து 132,147 பேர், குணமடைஞ்சவங்க வந்து 12,36,019 பேர். ஸோ இது வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் டாப் 10 அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இருக்குது இந்த கொரோனா பாதிப்பில். ஸோ ரெண்டாவது பிரேசில், மூணாவது ரஷ்யா, 4வது இந்தியா, 5வது இங்கிலாந்து, 6வது ஸ்பெயின், 7வது பெரு, 8வது இட்டாலி, 9வது பாகிஸ்தான், 10வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 11வது இடத்துல சைனா இருக்குது. அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆனதோ வைரஸ், இந்த வைரஸ் சைனாவில், அந்த சைனா வந்து இப்போ 11வது இடத்துல இருக்க
பட் மற்ற கண்ட்ரிலாம் வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல இருக்குது. இது இப்படி இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கண்ட்ரோலாக வெளியே வர பார்க்கணும். ஓகே, ஸோ கடைசி நியூஸ் வந்து வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரியில் இன்று மழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய வானத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஸோ மழை வரம் இருக்குது. ஸோ வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸோ அப்புறம் இந்த கொரோனா அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கேருந்து நம்ம எப்படி வரப்போகிறோன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம எங்கேயும் போய் அந்த தொற்று தொத்திக்கின்னு வர தேவையில்லை. தொத்திக்கின வந்து மற்றவங்களுக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு சென்னை வெள்ளத்தை எதிர்த்து போராடணுமோ, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுமோ, அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காலேஜ் பெரிய போராட்டம் நடந்து உலக அளவில் அந்த நிலமத்தை கொண்டு போன மாதிரி இந்த கொரோனாவிலேயும் நம்ம வெளியே வரலாம். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒன்றும் என்ன ஒன்றுன்னா நம்மளோட கவனக்குறைவில் தான் இது பரவின்னு இருக்குது. இந்த அளவு இது பரவிட்டது பெரிய தப்பு. ஸோ அதனால் வந்து குடும்பத்தினருக்கும் பி சேஃப், அவசியம் ஏற்பட்டால் மட்டும் வீட்டை விட்டுருப்பாங்க. அதனால் வந்து எதையும் தொடாதீங்க, வந்து கையை கழுவுங்க, குளிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே.